பெல்லாரி சிறைக்கு தனது கணவர் தர்ஷனை காண உறவினர்களுடன் இரண்டு பை தின்பண்டங்களை அவரது மனைவி விஜயலட்சுமி எடுத்துக்கொண்டு சென்றார். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவை சேர்ந்த இளைஞர் ரேணுகா சாமியை கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நடிகர் தர்ஷனை சந்திக்க அவரது மனைவி விஜயலட்சுமி, மகன் வினிஷ் மற்றும் உறவினர்களுடன் வெள்ளாரி சிறைக்கு சென்றனர். இதற்கு முன் பலமுறை சிறைக்கு வந்த விஜயலட்சுமி தன் மகனை அழைத்து வராமல் இருந்த நிலையில் இன்று அவர் தனது மகனுடன் சென்றார். மேலும் விஜயலட்சுமி தனது கணவருக்கு தேவையான துணிகள், பெட்ஷீட்டுகள், உலர்பழங்கள், முறுக்கு, பேக்கரி உணவுகள் அடங்கிய இரண்டு பைகளை எடுத்துக் கொண்டு சென்ற அவர் 45 நிமிடம் தனது கணவர் தர்ஷனிடம் பேசிக் கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.